வணக்கம். கத்தாரின் இன்றைய செய்திகள். கத்தார் இலங்கை பாடசாலையில் 15 வகையான ஆசிரியர் பதவிகளுக்கு வெற்றிடங்கள். இன்றைய தினம் முடிவு திகதியாகும். கத்தாரில் அமைந்துள்ள இலங்கை பாடசாலையில் முன்பள்ளி ஆசிரியர்கள் உதவியாளர்கள் பதவி வெற்றிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் கத்தார் ஸ்டாஃபோர்ட் இலங்கை பாடசாலை தோஹா உத்தியோகபூர்வ முகநூல் பக்கம் மற்றும் இணையதளம் போன்றவற்றில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கத்தார் மடவளை நிலன்புரி சங்கத்தின் நோன்பு பெருநாள் ஒன்று கூடல் மற்றும் வாலிபால் சுற்றுப்போட்டி நிகழ்வுகள். மாதவெல வோல்ஃபேர் அசோசியேஷன் கத்தார் 2008 மர்ஹூம் ரம்சி ரிஃபான் கருப்தீன் மற்றும் இம்தியாஸ் அரிபின் போன்றோரின் முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டு 2018 ஆண்டு ஒரு அமைப்பாக உருவெடுத்து அஜிபுகான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை தொடர்ந்து ரிஃபான் ஹர்தீன் 2022 வரை தலைவராக செயற்பட்டார். கடந்த 22 திகதி ஏப்ரல் மடவளை சொந்தங்களுக்கான 5வது முறையாக பெருநாளை முன்னிட்டு ஒன்று கூடல் மற்றும் நட்புறவு அடிப்படையில் வாலிபால் போட்டிகளும் இனிதே நடந்து முடிந்துள்ளது. சுமார் 75 அதிகமான கத்தார்வாழ் மடவளை உறவுகள் கலந்து சிறப்பித்தனர். மாலை 7:30 மணிக்கு தொடங்கி இரவு 11 மணி வரை நடந்த ஒன்று கூடலில் 10 அணிகளாக வாலிபால் போட்டிகளும் அதனுடன் இரவுணவு மற்றும் கலந்துரையாடலும் இடம்பெற்றது. கலந்துரையாடலின் இறுதியில் எக்ஸோ இற்கு தன்னார்வ தொண்டாளர்களாக எதிர்காலத்தில் உதவ பலர் முன்வந்து இந்த நிகழ்வை உணர்ச்சிகரமானதாக மாற்றினர். இந்த நிகழ்வுகளுக்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். புதிய பாதையில் சவுதி இளவரசர் சவுதி பட்டத்து இளவரசர் முகமட் பின் சல்மானினால் கத்தார் துருக்கி ஈரான் சிரியா ஜெர்மன் நாடுகளுடன் ஹாதிகள் ஹமாஸ் ஆகிய அமைப்புகளுடனும் உறவுகளை சரி செய்யப்படுவதாக சவுதி அரேபிய சார்பு இணையதளம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஏமனில் போர் முடிவுக்கு வந்தது. துருக்கி ஈரான் கத்தார் மற்றும் சவுதி அரேபியா இடையேயான பனிப்போர் முடிவுக்கு வந்ததெனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மன் ஈரான் சிரியா உறவுகள் இதில் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகின்றது. நன்றி.